வணக்கம் விகட நேயர்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களை மாதிரியே நானும் ஒரு ரெகுலர் விகடன் வாசகி. இது என் வீடு. ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, சின்ன சின்னதாக விகடனில் நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன். இப்போ நான் நேரடியாக உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீட்டுக்கு நான் வந்து 2011 வந்தேன், குடி வந்தேன். நான் குடி வரும்போது இங்கே வெறும் வீடாக தான் இருந்துச்சு. அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம இப்போது நம்ம செடியெல்லாம் நட்டு வைக்க முடியாது, கஷ்டம். இது வந்து பலா, இது ஒரு மூணு வருஷத்துக்கிட்ட ஆகுது, 2 வருஷம் 3 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. பட் இடம் வசதி கம்மி. நம்ம நாட்டுப்புறத்தில் நிறைய இடம் இருக்கும், அங்கே வந்து பேரெல்லாம் இறங்குற அளவுக்கு இடம் இருக்கும். அது மாதிரி இங்கே சிட்டியில் இருக்காது. இருந்தாலும் என் ஆசைக்கு வளர்த்து பார்க்குறோம். பட் இது காய்ச்சிரும், அடுத்த வருஷம் இது கண்டிப்பாக காய்ச்சிரும் எதிர்பார்க்குறோம். இதுவும் உங்களுக்கு ஏற்கனவே பரிச்சயமான என்னுடைய எலுமிச்சை செடி தான். இது 6 வருஷம் வரைக்கும் காய்க்கலைங்க. அந்த ஒரு டிசம்பரில் போ ஒரு வெள்ளம் பெருசாக வந்துச்சு பாருங்கள், எல்லாம் மொத்தமாக சாஞ்சிருச்சு. முன்னாடி கிழக்கு சைட்லேயே ஒன்று இருந்துச்சு, இது நார்த்து சைடு எங்கள் வீடு, அதுவும் சாஞ்சி போச்சு, இதுவும் சாஞ்சி போச்சு. அப்புறம் ஓரளவுக்கு கொண்டு வந்து வச்சு இது 7வது வருஷத்துலேருந்து காக்க ஆரம்பிச்சுது. நம்ம நல்லா தண்ணி ஊற்றினி ஓரளவுக்கு நம்ம இயற்கை உரங்கள் தான், எதுவுமே நாங்கள் சாதாரண இந்த உரங்கள் கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. அது வரைக்கும் தான் பட் டெய்லி காய்க்கிற மாதிரி இருக்குது. டெய்லி நம்ம அவ்வளோ எலுமிச்சை எடுக்கலாம். அந்த மாதிரி என் பக்கத்து வீடுங்களில் எல்லாருக்கும் எங்களுடைய எலுமிச்சை வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நம்ம சைஸும் ரொம்ப பெருசாக இருக்கும். இது பார்த்திங்களா, இதெல்லாம் கொத்து கொத்தாக நம்ம சிட்டிக்குள்ளார இந்த மாதிரி கொத்து கொத்தாக காய்க்கிறது வந்து நம்ம ரேராக தான் பார்க்க முடியும். பார்த்திங்கன்னா அந்த பக்கம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கொத்து கொத்தாக இருக்கும். இது உள்ளே எல்லாம் அப்படி தான், உள்ளார எல்லாமே கொத்து கொத்தாக கொத்து கொத்தாக தான் வந்திருக்கும். 20 காய் 30 காய் பறிப்போம். இதெல்லாம் வந்து வச்சுட்டு எல்லாருக்கும் கொடுத்து அமைச்ச பிறகு ஃப்ரிட்ஜில் வைக்கிறது, அதில் தான் இப்படி ஆகிறது. எவ்வளோ வாங்கிட்டு போவாங்க அவங்களுக்கும் ஊருக்காக போட்டு என்ன பண்ணுவோம். இங்கே நாங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறது, வரவங்க போகிறவங்களுக்கெல்லாம் லெமன் ஜூஸ் இஞ்சி மஞ்சள் போட்டு கொடுக்கறது ரொம்ப நல்லது. அது சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு இஞ்சி கொஞ்சம் மஞ்சள் போட்டு 2 பூண்டும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டாலே உங்களுக்கு அது ரெசிஸ்டிங்கான நோய் தடுப்பு சக்தி கொண்டாத விஷயம். அது லெமன், நம்ம எதுக்கு லெமனை வாசலில் 2 பக்கமும் வைக்கிறோம். ஆக்சுவலி சயின்டிஃபிக்கலாக பார்த்தா அது வந்து அந்த எந்த ஃபங்கஸும் இதாகாது, வைரஸ் வைரஸ் எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம வந்து எதுக்கு வைக்கிறோம், அதில் இருக்கிற பொருள்லாம் கெட்டு போகாமல் இருக்கிறது ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு தான் வைக்கிறோம். ஸோ அதே எஃபெக்ட் தான் நம்ம உடம்புக்கும். ஏழைக்கேற்ற எள்ளுருண்டைங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பெரிய தோட்டங்கள் இருக்கிறவங்க அதை வச்சு இது பண்ணலாம். பட் ஒரு சிட்டி உள்ளே இருக்கிற இதில் வந்து நம்ம பெரிய தோட்டத்தில் வைக்கிற மரங்களை நம்ம ஓரளவுக்கு பராமரிக்கிறோங்கிறது தான் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷம். இது இப்போ இது சீசன், இன்னும் 1 மாதம் அப்புறம்தான். இந்த மல்லியை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பூவாவது நான் உங்களை காமிக்கணும். இது ரொம்ப அப்படி பயங்கர கொடியாக வந்திருக்கு. நம்ம வெட்டி 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 அப்படி அப்படியே நிறுத்தியிருக்கணும். பட் நாங்கள் அசால்ட்டாக விட்டுட்டோம். இந்த மல்லி என்ன விசேஷம்னா, இது ஒரே அடுக்கில் 5 பூ இருக்கும். நம்ம அடுக்கு மல்லி பார்த்துருப்போம், அடுக்கு மல்லி இந்த அப்படியே தான் இருக்கும், அடுக்காக இருக்கும். பட் இது ஒரு பூவாக எடுக்கலாம், ஒரு பூவாக எடுத்து 5 பூவாக எடுத்து 5 பூவாக கட்டலாம். அந்த அளவுக்கு ஒரு ஒரு சாதாரணமாக இதுலேருந்து ஒரு 5 பூ எடுத்தாலே அவ்வளோ தலையில் நமக்கு நிறைய பூ வச்ச மாதிரி இருக்கும். இது இதில் இப்போ காய்ச்சதெல்லாம் நாங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டோம். மீதி வந்து விகடனுக்காக வச்சுருக்கோம். 2 பலாக்காய் இருக்குது இன்னும், அது ஒன்றும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இன்னும் ஒரு 10 நாள் இருந்தால் நல்லா விளைஞ்சிரும். பொதுவாக பார்த்திங்கன்னா நான் ஒரு என்னோடய ஒரு 8 வயசுலேருந்தே நான் இங்கே தான் வளர்ந்தேன். சென்னையில் தான் படிப்பாகட்டும் எல்லாமே இங்கே தான், இங்கே தான் நாங்கள் வாழ்க்கையே இங்கே தான். பட் இங்கே கேரளா பக்கம் போனீங்கன்னா எல்லா வீடுகள்லையும் பலா இருக்கும் ஓரளவுக்கு. இப்போ சிட்டியில் இருக்கிற ஃப்ளாட் எல்லாம் விட்டுருங்க, மற்றபடி மா பலா வாழை பொதுவாக நம்ம முக்கணிகள்னு சொல்லக்கூடியது எல்லாமே எல்லா வீட்லேயும் விற்பாங்க. இப்போது டெரஸில் வந்து ரொம்ப அழகாக இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அந்த வேர் உள்ள ரொம்ப இறங்காத அளவுக்கு பிரமாதமாக அதையும் பண்ணுறாங்க. எனக்கு என்னென்னா, ஏன் நம்ம ஊரில் இங்கே வந்து நம்ம அதை ட்ரை பண்ணக்கூடாது, இருக்கிற கொஞ்சம் இடத்துல ட்ரை பண்ணால். என் ஹஸ்பண்டுக்கும் இதில் ரொம்ப ஆர்வம். ஸோ அப்படி தான் முதல்ல ட்ரை பண்ணோம். 2-3 தடவை வச்சு பார்த்தோம், என்னமோ வரல. இந்த தடவை வச்சு பார்க்கணுன்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டோம். ஏன்னா ரொம்ப ஈரமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப காஞ்சும் இருக்கக்கூடாது மண். நம்ம சொத சொத சொதன்னு அந்த மாதிரி தண்ணி ஊற்றக்கூடாது. வளருமான்னு பார்த்தாச்சு, கடவுள் புண்ணியத்தில் நல்லா வளர்ந்து போச்சு. இது ஓரளவுக்கு நல்லா வளர்ந்தாச்சுன்னு தெரிஞ்ச உடனே தான் அந்த பலாவும் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். சென்னையில் யாரும் அதிகமாக வளர்க்க மாட்டாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வீடு காம்பவுண்டுக்குள்ளே வளர்க்க மாட்டாங்க. இந்த வேர் ரொம்ப அதிகம், இந்த வேர் வந்து வீட்டை தூக்குமான்ற பயம் வரும். அதனால தான் மாமரம் அது பலாமரம் அந்த மாதிரி பெரிய பெரிய மரங்கள் வளர்க்க மாட்டாங்க. பட் நமக்கு தெரியும், இது வந்து வீட்டிலேருந்து இவ்வளோ கேப் விட்டு தான் வளர்த்துருக்கோம். நாமளே வந்து ஒரு முயற்சி தான் முதல்ல பண்ணோம், வளருங்கிற ஒரு நம்பிக்கையில் ஆரம்பித்தோம். இது இப்போ 2 வருஷமாக 50 வருஷம் ஒன்று தான் இருந்தது.
போன வருஷமும் எடுத்தோம் இதிலேருந்து எப்படியும் ஒரு எட்டு காய்கிட்ட எடுத்துட்டோம். இப்போ வந்து இதில் வந்து நான் இதிலேருந்து கொஞ்சம் காய்ங்க எடுத்துட்டோம், எடுத்து இப்போ இது ரெண்டு விட்டுருக்கு அப்படியே. இது ஓரளவுக்கு வந்துடுச்சு, பட் இன்னும் கொஞ்சம் ஒரு 10-15 நாள் போகணும், இன்னும் கொஞ்சம் விளைஞ்சி வரணும், அது இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அது அந்த முள் இது வெளியே வர்றதை பொறுத்து தான் நம்ம அதனுடைய ஷேப் வச்சு தான் நம்ம சொல்லணும். பட் நடக்கும், நல்லபடியாக நடக்கும். நம்ம கொஞ்சம் இந்த அளவுக்கு ஒரு கேப் இருந்துட்டாலே உங்களுக்கு தாராளமாக வைக்கலாம். இது இஷ்டம் எல்லாருக்குமே, பலாப்பழம் ரொம்ப இஷ்டம் நம்மளுக்கு இங்கே. அதனால் எங்கே உங்களுக்கு ஓரளவுக்கு இடம் இருக்கோ நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம உரம் எருவே போடலாம், அப்புறம் இந்த காய்கறி இருக்கிறதெல்லாம் அந்த மாதிரி வேஸ்ட்டு மாதிரி இருக்கிறது, பழங்கள் இழங்கள் சாப்பிட்டு அதனுடைய இதெல்லாமே இதில் போடலாம். அதெல்லாம் கீழே தான் இறங்கும். தண்ணி ஓரளவுக்கு மொதல் 3 வருஷம் ஒன்றும் தொடர்ந்து கொஞ்சம் மரம் காயாமல் பார்த்துக்கணும். இன்னொன்று இதில் இருக்கிற பெரிய ஒரு விசேஷம் என்னென்னா, இந்த பலா இலையை இது எடுத்து இப்படி வச்சு பார்த்திங்களா, எடுத்து இங்கே வந்து சின்னதாக ஒரு தென்னங்குச்சி வச்சுட்டு இது வச்சு தான் கேரளாவில் கஞ்சி குடிப்பாங்க. இது ஒரு பெரிய மெடிசின், இது வயிற்று புண்ணு வயிற்று ஆன்டி கேன்சரஸ். இது பலாப்பழத்துலேருந்து தான் கேன்சருக்கான மருந்து ஓரளவுக்கு தயார் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சூடான சாப்பாடை நம்ம இதில் எடுக்கும்போது, குழம்பாகட்டும் இதில் எடுக்கும்போது அது நமக்குள்ளே போய் அதிகமான செல்ஸ் உருவாகாமல் பார்த்துக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கேரளாவில் இன்றைக்கும் இது தான், கோயில்கள்லாம் நீங்கள் கஞ்சியும் இதுவும் போடுவாங்க, கிழங்கும் போடுவாங்க. அப்போ இது தான் எடுத்து சாப்பிட்றதுங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். கூழப்பலான்னு ஒன்று இருக்குது. கூழப்பலானா அந்த ஃபைபர் நிறையா, ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்க மாட்டோம், தொண்டையில் போய் ஒட்டிக்கணும், நார் நாராக வரும். ரொம்ப பழுத்து பழுத்துடுச்சின்னா அப்படியே நார் நாராக வரும். இது வந்து தனித்தனியாக சொல்ல சொல்லையாக வந்துடும். அதனால் வித்தியாசம் இன்னொன்று, செம்பருத்தி பலான்னு ஒன்று இருக்குது, சிகப்பாக இருக்கும் உள்ள, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது காய்க்கு கூட்டுக்கள்லாம் இது தான் மெயினாக எடுக்கிறது. தனித்தனியாக சுவையாக வரணும், பச்சையாக கூட்டு பண்ணலாம், குழம்பாக வைக்கலாம். பழுத்து ஓரளவுக்கு விளைஞ்சதுக்கப்புறம் நல்ல லேசான தித்திப்பில் ஒரு குழம்பு வைப்போம். அதுக்கப்புறம் இதில் பாயசம் அல்வா எல்லாம் பண்ணலாம். இதில் பலால் பாயசமும் இதுவும் பண்ணுவோம், அப்புறம் பழுக்க வச்சு சாப்பிடுவோம். பழுத்து அந்த சுளையை எடுத்துகிட்டு அதில் தேன் ஊற்றி சாப்பிடணும். ரொம்ப பிரமாதமாக இருக்கும், அவர்கிட்ட ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது, வயிற்று கோளாறுகள் எது வந்தாலும் இதனுடைய முள்ளை தவிர மற்றது எல்லாமே சமைக்கக்கூடியது. நிறைய பேருக்கு தெரியும், ஒன்லி இந்த முள் மட்டும்தான் செய்யணும், மற்ற இலையும் மருத்துவம் கொண்டது தான். இது இதை வந்து வெறும் முள்ளை மட்டும் எடுத்துட்டு உள்ளே இருக்கிற பலா கொட்டை உள்ளே இருக்கிற எல்லாமே வெட்டி போட்டு பெருசாக கூட்டு வைக்கணும். அந்த அளவுக்கு நம்ம ஊரில் தெரியல நிறைய பேருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்குவாங்க. நாங்கள் தான் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் நாங்களே நல்லா கண்ணு கொண்டு வந்து வளர்த்து வச்சுட்டு கொடுக்கலான் இருக்கிறோம். ஓரளவுக்கு வீடுங்களில் வந்ததுன்னா நல்லது. அப்படியாவது இந்த ஊரில் தான் காய்க்கும் அந்த ஊரில் தான் காய்க்குங்கிறதெல்லாம் போயிங்க, அது இப்போ ஊட்டியில் இங்கே தான் வளரும், கோஸ் அங்கே தான் வரும், காலிஃப்ளவர் இங்கே தான் வரும்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் எல்லா வீடுங்களையும் வச்சு வச்சுருக்கிறாங்க. கோஸ் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் அந்த பராமரிப்பு கொஞ்சம் தேவைப்படுது. அதே மாதிரி இது வந்து மாதுளை ஆல்ரெடி காய்ச்சாச்சு, பட் இப்போ இங்கே வந்து அக்கம் பக்கத்தில் எல்லாமே நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டதுனால சிட்டியில் நமக்கு இருக்கிற லிமிட்டேஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ அங்கேருந்து டைரெக்ட் வெயில் இந்த பக்கம் வரலன்னு இந்த செடி அந்த பக்கமாகவே சாஞ்சிடுச்சு, வெயிலை தேடி அந்த பக்கம் போகுது அது. ஏன்னா அப்போ தான் அது வந்து சாப்பாடு சமைச்சு சாப்பிட முடியும், செடி வெயில் இல்லைன்னா சமைச்சு சாப்பிட முடியாது. ஸோ அதுவாகவே அந்த வெயிலை தேடி அந்த பக்கம் போயிருக்கு, அது புத்துருக்கு, அதுவும் வந்துடும். இதுவும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வீட்டு மாமரம் அந்த பயங்கர மழை புயல் வெள்ளத்தில் ஓரளவுக்கு போயிட்டு மறுபடியும் வந்து அதையெல்லாம் எடுத்து வச்சு இப்போ நாங்கள் எடுத்துட்டோம், காயெல்லாம் ஓரளவுக்கு எடுத்துட்டோம். அந்த லாக்டவுனில் வந்து எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது எல்லாம் எங்கள் வீட்டு மரத்தில் இருந்தே எடுத்துட்டோம். இது வந்து பங்கனப்பள்ளி, ரொம்ப பச்சையில் ரொம்ப புளிக்காது, பழமாச்சுன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் நம்ம சாதாரணமாக நம்ம குழம்பு வைக்கும்போது சாம்பாரில் மட்டும்தான் போட முடியும், ஏன்னா அந்த அளவுக்கு புளி இருக்காது. இது மீனுக்கு மீனுக்கு இந்த ஆமாம் கொசு முட்டை கிட்ட எல்லாம் வந்து நிற்காது, இந்த மாதிரி போட்டு அந்த மாதிரி மீனுக்கு போட்டிருக்கோம். நிறைய இருக்குள்ள மீன் கொசு தொல்லைகள் இருக்காது. சின்ன அதில் முட்டை போடுறது அப்படி இப்படியே போய்ட்டு, அப்புறம் காக்கா குருவியெல்லாம் இருந்ததுன்னா அது தண்ணி குடிக்கிறதுக்கு நம்ம அதுக்குன்னு தனியாக வைக்க வேண்டியதில்லை. நிறைய காக்காக்கு சாப்பாடு வைக்கிறோம், காக்கெல்லாம் அதில் தான் வந்து உட்காந்து தண்ணி குடிக்கும். இது ஆக்சுவலி இது வந்து ஒரு
கிணறு உள்ளுக்குள்ளே இருக்கிற தண்ணி உண்மை, பட் இதெல்லாம் கான்க்ரீட் மாதிரி எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அந்த ஸ்டைலில் இந்த கான்க்ரீட்லேயே மரம் மாதிரி செஞ்சு கிணறு மரம் மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறார். அந்த டிசைன் மர டிசைன் மாதிரி வச்சு கிணறு கிணறு எல்லாமே செறிந்த மரமும் இதெல்லாம் இது இது இப்போ இதில் தான் நிறைய பேர் இது என்ன இதிலேருந்து வந்து மரத்தில் வந்து கம்பி வந்திருக்குன்னு கேட்கும்போது நம்ம சொல்ல வேண்டியிருக்குது. இந்த பக்கம் கொஞ்சம் அந்த புயலில் இது வந்துடுச்சு. ஸோ அந்த மரம் அதுவும் பாருங்கள், வெயிலுக்கு தேடி அது சாஞ்சது. அங்கே இது பேர் லக்ஷ்மி தருன்னு பேருங்க. இது ஆன்டி கேன்சரஸ் அது. தண்ணி கொதிக்க வச்சு இந்த இலையை போட்டு குடித்தாக்கா கேன்சருக்கான மருந்து, ஒரு ஒரு வேக்சின் மாதிரி சொல்லலாம். அந்த டெண்டன்சி இருக்கிறவங்களுக்கு பின்னாடி அது ஹெல்ப் ஆகும். இது சீதாப்பழம் வந்து இவங்க கஸ்டர்ட் ஆப்பிள். அது ரொம்ப சீதா வந்து அசோகவனத்தில் அது அந்த பழத்தை மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நாளைக்கு உள்ள குளுக்கோஸ் அதில் இருக்குது, நேச்சுரல் குளுக்கோஸ். அவ்வளோ நல்லது கஸ்டர்ட் ஆப்பிள்னு சொல்கிறது. அதாவது முள் சீதாப்பழங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல். நம்ம பயணத்துக்கெல்லாம் அந்த காலத்தில் போகும்போது இது ஒன்றே ஒன்று வச்சுட்டு போவாங்க. ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டாவே நமக்கு டயர்ட் ஆகாதுங்கிறதுக்காக. இது ஓரளவுக்கு பழங்கள் காய்க்க வேண்டிய நேரம் தான் வந்திருக்கு. பட் நேராக வந்து இந்த ஈஸ்ட் சைடில் இந்த கட்டடம் மறைச்சிட்டதுனால இல்லைன்னா இந்த வருஷம் காய்ச்சிருக்கணும். டைரக்ட் வெயில் கிடைக்காதனால லேட் ஆகுது. இல்லைன்னா இங்கே இருந்த இங்கே நம்ம ரெகுலராக பப்பாளி முருங்கை எல்லாம் வச்சுட்டு வர்றோம், ஈஸியாக காய்ச்சிரும். அந்த நேச்சுரல் ஆர்கானிக் இதில் வந்து நிறைய பப்பாளி. இப்போ பப்பாளி அந்த பக்கம் நான் காட்டுறேன் உங்களுக்கு. வந்து வீட்டிலையே வந்து அந்த நம்ம எப்படி இருந்தாலும் ரெண்டுலேயும் வந்து ஃபுல்லாகவே காய்க்கும். ரெண்டு மரத்தில் நம்ம வீட்டிலேருந்து உள்ளதை எடுத்துட்டு கொஞ்சம் பச்சையாக சமைப்போம், பழமும் சாப்பிடுவோம். நான் பெருசாக வளராது, அவ்வளோதான் சின்ன சின்னதாக தான் வரும். அந்த மாதிரி என்ன நேச்சுரல். இது வந்து இந்த புளி, அந்த நிறைய அதை பாருங்கள் இந்த வர ஆரம்பிச்சிடுச்சு. அந்த மரத்துலேயே கொத்தோடு இருக்கும் ஒரு புளி, அது பிபிக்கெல்லாம் ரொம்ப நல்லது, கொலஸ்ட்ரோலுக்கும். அப்படி கொத்தா இருக்கும் அந்த அந்த பச்சை கலரில் ஒரு புளிங்கிறது அந்த மரம். அதுவும் எல்லாம் சின்ன சின்னதாக அப்போ பூ பூத்துருக்கு. இன்னும் நல்லா எஃபிஷியண்ட்டாக வெயில் கிடைக்கணும். இடங்கள் நிறைய இருக்குது நம்ம இங்கே, ஆனால் நம்மளுடைய நேரடியான பராமரிப்பு இருக்காது. யாரையோ வச்சு ஒரு தோட்டம் பண்ணுறது அது நல்லா இருக்காது. நம்ம குழந்தைய நம்ம தான் வளர்க்கணும். யாராவது அந்த குழந்தைய வளர்த்து என்ன பண்ணுறது. இது கொய்யா, இது இதை வச்சு ரொம்ப லேட் ஆகுது. ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்குமான்னு தெரியல. சின்ன பூவா காய் வந்து சின்னதாக இப்போ மேலே வர ஆரம்பிச்சிருக்கு. இது அறநெல்லி, தெரியல நம்ம அறநெல்லி மரம். இதுவும் இதை அந்த அந்த மரங்கள்லாம் அந்த முள் சீத்தை எல்லாம் இதெல்லாம் ஒரே டைமில் வச்சதுதான். இது நல்லா காய்ச்சிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த இது மூடின உடனே காய்க்க மாட்டேங்குது. நிறைய விழுந்திருக்கும், நிறைய பறிப்போம், நிறைய எடுப்போம், அதை ஊறுகாய் போடுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்து அனுப்புவோம். நம்ம டைரக்டர் சுதாவுக்கு தான் அந்த ஊறுகாய் இந்த ஊறுகாயெல்லாம் போட்டு பார்க்க ரொம்ப இஷ்டம் அவளுக்கு. அதெல்லாம் ஊறுகாய் எங்களுடைய எலுமிச்சை பாதி ஊறுகாவும் அவளுக்கு தான் போட்டு கொடுக்கறது. ஸோ அது ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவோம். காலையில் டிஃபினோடவும் சாப்பிடும், மத்தியானம் சாப்பாடோடு சாப்பிடும் ஊறுகாய். எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப நான் நல்லா பண்ணுவேன், பட் எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப இன்னும் ஸ்பெஷலாக பண்ணுவார். ஆமாம், ஊசி மிளகாய், ஊசி மிளகாய். ஆமாம் ஆமாம். பாவக்காய் நேற்று முந்தா நாள் அறுத்தோம். இப்போ இதில் ஏதாவது என்ன இருக்கா, அது ஒன்று பூ விட்டுருக்கு. முந்தா நாள் அறுத்துட்டோம், ஏழு எட்டு இருந்தது எடுத்துட்டோம். நாங்கள் ஒன்றும் அதை அங்கே போட்டு ஸ்டைலுக்கு வச்சுருக்கிறதில்ல, எடுத்து சாப்பிட்றது. அதே மாதிரி இந்த பூசணி, பாவக்காய், இந்த மாதிரிப்பட்ட இந்த பயிறு இலை, பைத்தலைன்னும் இந்த இலையெல்லாம் பிச்சு கட் பண்ணி போட்டு கீரை பொரியல் பண்ணலாம். அவ்வளோ நல்லது. இவருடைய கசப்பு ஓரளவுக்கு இருக்கும். அந்த பூசணிக்கு ஒரு மாதிரி ஒரு தொவறு இருக்கும். வெள்ளை பூசணியும் சரி, நம்ம பரங்கிக்காவும் சரி, பஞ்சை பூசணியும் சரி, எல்லாத்தையும் போட்டு முன்னெல்லாம் பொங்கல் டைமில் அது ஒரு பொரியல் வைப்போம். இப்போ இருக்கிற யாருக்கும் அது தெரியல, பட் நான் வைப்பேன். இந்த பாருங்கள், எல்லாம் க்ரோ பேக் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மாங்கொட்டையெல்லாம் காய வச்சு இதெல்லாம் இதில் பல விதமான மாங்கொட்டைகள் இருக்குது. அல்ஃபோன்ஸா, இமாம் சந்து, மல்கோவா எல்லாம் இருக்குது. எல்லாம் தோட்டத்துலேயும் கொண்டு போய் வைக்கணும். இங்கெல்லாம் மல்லி போட்டிருக்கோம், எல்லாம் இப்போ விதை போட்டாச்சு. பசலை அதெல்லாம் டெய்லி எடுக்கிறோம். இது இது ஒரு விதமான குப்பைக்கீரைன்னு சொல்கிறது. இப்போ கேரளாவில் நிறையா வளரும். ஒரே ஒரு கம்பு வச்சுட்டா நிறைய வளர்ந்துடும், நிறைய வாட்டர் இருக்குது இதுக்குள்ளே. அதனால இது இந்த கீரையும் சாப்பாடும் மட்டும் வச்சு சாப்பிட்டோம்னா நமக்கு தாகமே எடுக்காது சாப்பிட்டு போனோம்னா. அந்த மாதிரி ஆமாம்மா, இதெல்லாம் கொஞ்சம் மண் கீழே இறங்கணும். பட் இது ஒன்று ஒன்றா வச்சு வச்சு எடுக்கிறது. இல்லை இல்லை, விட்டு நம்ம நிறைய எடுத்துருக்கோம். ஆமாம், அந்த க்ரோ பேக்கில் வச்சு நிறைய எடுத்துருக்கோம். பத்தாது, இதில் இருக்க பத்தாது. நான் அதுலெல்லாம் வைப்போம், வச்சு ஒன்று ஒன்று வரும். பட் நம்ம அந்த சைஸுக்கு இருக்காது, வெறும் ஆரஞ்சே வச்சு வந்துடுச்சு. இவ்வளோதான் இருக்கும்,
பயங்கர புளி. அதனுடைய கிளைமேட்டும் வேறு. இதெல்லாம் நம்மளோட முயற்சி. இது புதினா போட்டிருக்கு போட்டிருக்கு, இது பொன்னாங்கண்ணி, இதெல்லாம் இப்போ தான் இல்லை எல்லாம் அறுத்துட்டு இப்போ போட்டிருக்கோம். இன்னும் வரணும் இதெல்லாம், இது இருந்தால் இனிமேல் தான் வரணும். இங்கே இருந்த எல்லா க்ரோ பேக்கும் எடுத்தாச்சு. இந்த இதில் இருந்தது, இதில் இருந்தது எல்லாம் எடுத்தாச்சு. இந்த ரெண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய காய்கறிகள்லாம் இருக்குது எல்லாம், வெண்டைக்காய், கத்திரிக்காய், பச்சை மிளகாய், நம்ம ஓரளவுக்கு நம்மளுடைய வீட்டுக்கு தேவையான எல்லாம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்ததுக்கப்புறம் அதெல்லாம் தூக்கியாச்சு. அதுக்கடுத்த இதில் இதுவும் தூக்கியாச்சு. இனி இது இவங்களுக்கும் இது முடிச்சிட்டதுக்கப்புறம் தான் மறுபடியும் ஆரம்பிக்க முடியும். இது எல்லாத்தையும் இது பண்ண முடியும். அவங்களே ஒன்றும் தப்பு சொல்ல முடியாதுங்க. இவ்வளோ கேப்பு கூட இல்லாத இடத்துல அவங்க மட்டும் என்ன பண்ண முடியும்? விழத்தான் செய்யும். சிமெண்ட் விழுந்து எல்லாம் விழுது பாருங்கள். பரவாயில்ல, நமக்கு பரவாயில்ல. நம்ம எல்லாருமே இதோ எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க அவங்களும் நல்லா எல்லாம் எல்லாம் பராமரிப்பாங்க. எல்லா விதையும் போட்டுருவாங்க. எல்லாருக்கும் அவங்களும் நல்லா இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க. பட் இதில் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான். பட் ஆனால் இப்போ ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால தான் பேக் வாங்கிட்டீங்களா? க்ரோ பேகு எல்லாம் வாங்க அங்கே ஆரம்பிச்சதுனால தான் இப்போ டெரஸில் ட்ரை பண்ணுறோம். காற்று வந்ததுன்னா டிஸ்டர்ப் ஆகும். அதனால் மேலே மூங்கில் ஹட்டு மாதிரி போட்டுட்டு கீழே எல்லாம் செவியும் ஓரளவுக்கு வெயில் இருக்கிற மாதிரி. ஏன்னா இது இந்த இடத்துல நமக்கு வெயில் அடைச்சிட்டதுனால இனிமேல் கத்திரி வெண்டை எல்லாமே மேலே தான் அது பிளான் போயிட்டு இருக்கு. நமக்கு இந்த ஒர்க்கர்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். இந்த லாக்டவுன் டைமில் கொஞ்சம் ஆள் இருக்கணும், எல்லாம் பண்ணி போட்டு பேகு, பெரிய பெரிய ட்ரம்முங்க இருக்கணும். நான் முருங்கெல்லாம் அதில் வச்சுருந்தேன் ட்ரம்மில், சூப்பராக முருங்கைக்காய் காய்க்கும். அதை கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி ஆரம்பித்தோம்னா முடிச்சிடணும். அதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். என் ஹஸ்பண்டுக்கும் நல்ல இன்ட்ரெஸ்ட் அதில். அதுவும் இயற்கை உரம் தான், நம்ம வேறு எதுவுமே போட மாட்டோம். இதில் எல்லாம் அந்த பூச்சி கீச்சியெல்லாம் வந்துச்சுன்னா புகையில கலக்கி வச்சுருந்துட்டு அது ஸ்ப்ரே பண்ணிடுறது. காய்கறிகள்லாம் அது மட்டும்தான் போடுவோம். அப்புறம் வேப்பம் பிண்ணாக்கு, வேப்பண்ணா இதெல்லாம் கொஞ்சம் நிறைய இடங்களில் போடலாம். இப்போ கேரளாவில் மாமனார் அவர் 82 வயசு முடிஞ்சிடுச்சு, பட் அவர் இன்னும் இன்ட்ரெஸ்டடாக கரணக்கிழங்கு, வெத்தலவள்ளி கிழங்கு, பல விதமான சேப்பங்கிழங்கு. நம்ம இவ்வளோ தூரம் சாம்பாரில் போகிற சேப்பங்கிழங்கு தான் பார்த்துருப்போம். இவ்வளோ பெரிய சேப்பங்கிழங்குலாம் இருக்குது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நாத்தோரமாக வளர்றதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அது எல்லாமே இன்னும் வளர்த்துட்ருக்கிறாரு. இடங்கள் இருக்குது, அதனால் பரவாயில்ல. இல்லையே, எங்கள் வீட்டில் சின்னதில் இருந்த என்னை இயற்கையோடு சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படக்கூடிய ஆளுங்க தான். நீங்கள் அசோக் நகரில் நாங்கள் எல்லாம் ஒன்றா என் ஃபேமிலி எல்லாம் ஒன்றா இருந்த வீட்டை பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஜூ எங்களோட சேர்த்து நிறைய மிருகங்கள். அதாவது லவ் பேர்ட்ஸ் ஆகட்டும், நிறைய பச்சைக்கிளிங்க, பேசுகிற பச்சைக்கிளிகள் நிறைய இருக்கும். எல்லாத்தையும் ஃப்ரீயாக தான் விட்டுருவோம். அடைச்சி வளர்க்குறது எதுவும் கிடையாது. ஒரு 8-10 நாய் இருக்கும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக. முயல், புறா, இது எல்லாம் இருக்கும். அதே மாதிரி வீட்டில் எந்தெந்த அளவுக்கு செடிகள் வைக்கலாமோ அந்தந்த அளவுக்கு செடிகள் வைப்போம். அது நம்ம சிட்டி வீட்டில் ரொம்ப கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இல்லைன்னா வாழை வச்சோம்னா அந்த கொஞ்சம் செல் அரிக்கணும் அங்கே வீட்டுக்குள்ளார. பட் நாங்கள் அதை வந்து இது பண்ணுவோம். அதை மெயின்டைன் பண்ணாலும் பரவாயில்ல. இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட். நமக்கு வீட்டில் ஒருத்தருக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பத்தாது. நல்லா எம் டெய்லியும் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச இந்த லாக்டவுன் டைம்லாம் இந்த மாதிரி வீட்டில் இருக்கேன். இந்த டைமில் 3 மாதமோ 4 மாதமோ இல்லை ஒரு 5 மாதமோலாம் வீட்டில் இருந்தனுக்கு ஞாபகமே இல்லை. ஒன்றும் மலையாளத்தில் இல்லை, கன்னடத்தில் இல்லை, தெலுங்கில் ஏதோ ஒரு இல்லை, தமிழில் அப்படின்னு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். பட் வீட்டில் எங்கள் அம்மாவிலேருந்து அவங்க காலையில் எல்லா செடிக்கும் கொண்டு வந்து எங்கேயே ரேராக கிடைக்கிற செடிங்க சர்ப்பகந்தின்னு ஒரு செடி இருக்குது, கள்ளிச்செடி மாதிரி இருக்கும். அந்த இது வந்து ரொம்ப ரேராக தான், ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணுன்னுவாங்க. அது ஆச்சாரமாக சயின்ஸானெல்லாம் நம்ம வந்து நினச்சி பார்க்க எனக்கு தெரியல. பட் ரொம்ப சுத்தபத்தமாக பார்த்துக்கிட்டா 12 மணிக்கு தான் அது பூக்கும். பூத்துதுன்னா அது பயங்கர வாசனையாக இருக்கும். அது இலைக்கு அடியில் பூ இப்படி இருக்கும். அதில் வந்து மகாவிஷ்ணு அனந்த சேனத்தில் படுத்துருக்கிற மாதிரியே இருக்கும். இது கொஞ்சம் எக்ஸாஜரேஷனாக உங்களுக்கு தோணும், ஆனால் யாராவது அந்த பூவை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கரெக்டாக அவர் சாதிஞ்சு அந்த நம்ம அனந்த சேனத்தில் படுத்துருக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ நீங்கள் நாகலிங்க பூவை பாருங்கள், சிவலிங்கமும் நாகமும் இருக்கிற மாதிரியே இருக்கும். அதை எடுத்தால் கரெக்டாக அந்த சிவலிங்கம் அதில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி இயற்கையினுடைய ஒரு சில இதுதான் சொல்லணும். அந்த பூவு அந்த மாதிரி ரேராக இருக்கிற பூவுங்களான நாங்கள் வளர்த்துருந்தோம். மனோரஞ்சிதம்னு ஒரு பூ இருக்குது, செண்பக பூ மாதிரியே இருக்கும், ரொம்ப வாசனையாக இருக்கும். அதுவும் கொடியில் தான் வரும். அதெல்லாம் வளர்த்தா பாம்பு வருன்னுவாங்க. இப்போ நாங்கள் அந்த மாதிரி ரேரான செடிகள் வளர்க்குறதுல போய் எனக்கு இன்ட்ரெஸ்ட். பட் நம்ம போய் வாழற வீட்டில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுறது? சில பேருக்கு அந்த மாடர்ன் ஐட்டம், சில பூக்கள் வளர்க்குறத பிடிக்கும், மற்றது பிடிக்காதுன்னு வாங்க. பட் தேங்க் காட் என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் இந்த இயற்கை, அது மெயினாக விவசாயன்றது ஏதோ நம்ம காசு சம்பாதிக்கிறதுக்காக உரத்தை போட்டு பண்ணுறதில்லை. என் மாமனார் வந்து அது ஒரு அவரோட மெயின் ஒரு இன்கமே அது தான்.
இப்போ மிளகு கொடி இருக்குது, மிளகெல்லாம் வந்து நல்லா விலைக்கு போகுது, வீட்டு தேவைகளுக்கு எடுத்ததுக்கப்புறம் வெளியே கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த கிழங்குகள், வாழை, வாழைப்பழங்கள் எல்லாமே வெளியவும் கொடுக்குறோம். பட் இயற்கை உரம்தான், எதுவுமே நம்ம வந்து எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அந்த மண்ணில் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மண்புழு இல்லாத ஒரு மண்ணை பார்க்கும்போது நமக்கு வேதனையாக இருக்கும். ஸோ அப்படி தான் அந்த அது எல்லாமே தெரிஞ்ச ஆட்களுங்கிறதுனால எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்களும் இடம் இல்லை, டைம் இல்லை இப்படிலாம் நம்ம சொல்லவே கூடாது. இப்போ பாருங்கள், லாக்டவுனில் எவ்வளோ டைம் கிடச்சிது உங்களுக்கு. நம்ம வீட்டில் கிடைக்கிற இப்போ தனியா, தனியா ரெண்டாக உடச்சி தான் போடணும். நீங்கள் விதை போடும்போது நல்லா உரசணும், அதுக்குள்ளே அது சின்ன ஒரு மாதிரி வளையம் வளையம் மாதிரி இருக்கும், ரெண்டாக உரசிட்டு ஒன்றும் வேண்டாங்க. நம்ம தேங்காய் உடைக்கும்போது அதுக்கு மேலே தொப்பி மாதிரி தேங்காய் நார் இருக்கும் பார்த்திங்களா, அது போதும். அது ஒரு அஞ்சாறு எடுத்து வச்சுக்கிட்டு கட் பண்ணி மிக்சியில் போட்டு சுற்றி சுற்றிடுங்க. சுற்றிட்டு நீங்கள் முட்டை ஓடு கிடச்சா கூட பரவாயில்ல. எது உங்களுக்கு பழைய பாத்திரமோ இல்லை பிளாஸ்டிக் டப்பாவோ இதை பிஸ்லரி பாட்டிலில் கட் பண்ணி அதுலேயோ இதை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றுனா அது அந்த மாதிரி நல்லா அழகாக இருக்கும், அது தேங்காய் சோறுங்கிற மாதிரி அது பேர் சொல்லுவாங்க. அந்த ஈரத்தில் இந்த விதையை போடுங்க, இந்த மல்லி விதையை அதில் போடுங்க. போட்டு நாலு நாளைக்கு மறுபடியும் தண்ணி ஊற்ற வேண்டாம், அந்த ஈரம் அதுலேயே இருக்கும், அதுலேயே அது முளைச்சி வந்துடும். நம்ம வீட்டுக்கு தேவையான பச்சை கொத்தமல்லியை நம்ம அதுலேருந்தே நம்ம எடுத்துக்கலாம். என்ன ஒன்று, வெயில் இருக்கிற பக்கமாக பார்த்து வைக்கணும். இதெல்லாம் கூட நம்மளால் முடியாதா, ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இனிமே உள்ள காலத்தில் ஆக்சிஜன் விலை கொடுத்து வெளியேருந்து வாங்கி வீட்டில் வைக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். நம்ம முன்னோர்கள் யாரோ சொன்னாங்களாம், குடி தண்ணியை வந்து காசு கொடுத்து வாங்க வேண்டிய சிச்சுவேஷன் வரும்னு. நம்ம இப்போ பாருங்கள், பாட்டில் தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு இருக்கோம், அந்த நிலைமை வரக்கூடாது. ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த பிராணவாயு இருந்தால் தான் நம்ம உயிர் நிலைக்கும். அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டிங்கன்னா எல்லாருமே அந்த இயற்கை வாழ்க்கைக்கே வந்துடுவீங்க. இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் இது ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணி பண்ணி நிறைய பேர் இப்போ செடி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில செடிகள் வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது, ஏன்னா கார்பன் டை ஆக்சைடை நைட்டில் அது ப்ரொடியூஸ் பண்ணும், அது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மூச்சு தடங்கள் அந்த மாதிரி வரலாம். ஸோ அந்த மாதிரி இந்த மணி பிளான்ட் மாதிரி நிறைய வந்து ஆக்சிஜனையே ப்ரொடியூஸ் பண்ணும், துளசி இதெல்லாம் அந்த மாதிரி செடிகள்லாம் நம்ம தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு மேக்ஸிமம் நீங்கள் செடி வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வேறு எதுக்காகவும் இல்லைங்க, காய் சாப்பிட்றதுக்காகவோ பூ சாப்பிட்றதுக்காகவோ எதுக்காகவும் அழகுக்கும் கிடையாது. நம்மளுக்கு சுத்தமான காற்று, இந்த பிராண வாயு கிடைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம அடுத்த தலைமுறை ஆக்சிஜனை காசு கொடுத்து வாங்கி வீட்டில் வச்சுக்கிற நிலைமை ஏற்படக்கூடாதுங்கிற ஒரே விஷயத்துக்காக நீங்களும் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.